மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் பாட்னி செந்தில்சா நம்ம இப்போ கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் அப்படின்னு லெசன் பார்த்துட்ருக்கோம் அதில் இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் அதில் மொத்தம் ஒரு ஃபோர் கேட்டகரிஸாக நம்ம பிரிச்சிருந்தோம் அதில் இன்கம்ப்ளீட் கோ கோடாமினன்ஸ் இன்க மல்டிபிள் லீல்ஸ் ஃபோர்த் ஒன் ஃபிளியோட்ரோபிக் ஜீன்ஸ் அப்படின்னு பிரிச்சிருந்தோம் இதில் நம்ம இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பார்த்தாச்சு

மாற்று பண்புடைய இரு அழில்களும் ஒரே சமயத்தில் பண்புகளை வெளிப்படுத்தும் நிகழ்வு இதுதான் நம்ம தமிழில் கோடாமினன்ஸே இணை ஓங்கு தன்மைன்னு சொல்லுவோம் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரெட் அண்டு ஒயிட் ஃப்ளவர் இன் கேமிலியான்னு கொடுத்துருக்காங்க கேமிலியான்னு ஒரு தாவரத்தில் ரெட் ஃப்ளவர் ஒயிட் ஃப்ளவர் தான் அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் சிக்கிள் செல் ஹீமோக்ளோபின் தேர்டு ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம் இன் ஹியூமன் பீயிங் இவ்வளோ தான் இப்போது இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இன் ஹியூமன் பீயிங்கில் ஐஏ அண்ட் ஐபி அப்படின்ற அலீல்ஸ் அதில் ஐஜின்னு இருக்குல்ல இது இந்த கோடாமினுட் விச் ஃபாலோஸ் மெண்டலோடய லா இருக்குல்ல அந்த லா ஆஃப் செக்ரிக்கேஷன் ஒரு லா அதை ஃபாலோ பண்ணுறதா இருக்குது சரி அடுத்தது என்ன சொல்கிறாங்க

ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் காசிபியம்னா காட்டன் பிளான் அந்த காசிபியம் பிளான்ட்டில் எஃப் ஒன் ஹைப்ரிட் அது எஸ்பெஷலி ஆம்பிஃப்ளாயின்னு சொல்லுவோம் அதை வாஸ் டெஸ்டட் ஃபார் சீட் ப்ரோட்டீன் பை எலக்ட்ரோபோரோசிஸ் எலக்ட்ரோபோரோசிஸ் பண்ணுறோம் நம்ம எதை காசிபியம் பிளான்ட்டில் காசிபியம் ஸ்டார்ட் காசிபியம் எஃப் ஒன் எஃப்ஒன் இருக்குல்ல அதை வந்து நம்ம அந்த அதில் இருக்கக்கூடிய சீட் ப்ரோட்டினை எலக்ட்ரோபோரசிஸ் பண்ணுறது மூலமாக இதை பார்க்கலாம் இதில் என்ன சார் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் பேரண்ட் என்னது ரெண்டு பேரண்ட்டுமே அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் போத் பேரண்ட் டிஃப்ரெண்ட் பேண்டிங் பேட்டர்ன் ஃபார் தி சீட் ப்ரோட்டீன் என்ன சொல்கிறாங்க இரு பெற்றோர்களும் வேறுபட்ட பட்டை அமைப்பினை வெளிப்படுத்துகின்றன அப்போ பாருங்க டிஃப்ரெண்ட் பேண்டிங் பேட்டனை வெளிப்படுத்திருக்கு இன் ஹைப்ரிட் அங்கே இருக்கிற கலப்பு உயிரி இருக்குல்ல அதில் த அடிட்டிவ் பேண்டிங் பேட்டர் டீஸ்டு அடிட்டிவ் பேட்டர்னா பாருங்கள் அந்த கலப்புயிரியில் ஒருங்கிணைந்த பட்ட அமைப்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு தர் ஹைப்ரிட் சோஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பூத் டைப் ஆஃப் புரோட்டீன் சிமிலர் டு த பேரன் அப்படி என்ன அவைகள களப்புயிர்களில் பெற்றோர்களைப் போன்று இருவித புரதங்களும் காணப்படுகின்றன இவ்வளோ தான் இப்போது இதில் எஃப் ஒன் ஹைட்ரோசைக்கோஸ்ட்ருக்குல அதில் ப்ரொடியூஸ் டூ ப்ராஜனி அது வந்து டூ பிராஜினியில் அவங்க பாருங்கள் பீனோடைபிங் ஜீனோடைபி ரேஷியோ ஒன் இஸ் டூ இஸ்ட் ஒன் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் சொல்ல அவங்க அதாவது ரெண்டுலையுமே பீனோடைபி ஜீனோடைபி ரேஷியோ ரெண்டுமே ஆக்சுவலாக என்ன இருக்குது உங்களுக்கு இஸ் டூ ஈஸ்ட் ஒன்னாக இருக்குது அவர் தான் முதல் மகவு சந்ததி கலப்பயிரி இரண்டாம் மகவு சந்ததியில் புறத்தோற்றம் மற்றும் மரபணு விகிதமாக இஸ் டூ ஈஸ்ட் ஒன் பெற்றிருப்பது இதில் குறிப்பிடத்தக்கது இதை நம்ம கோடாமினன்ஸ்னு சொல்கிறோம் புரியுதுங்களா அடுத்தது லீத்தல் ஜீன் அதில் அடுத்தது டாமினன்ஸ்க்கு அப்புறம் என்ன சொன்னோம் நம்ம லீத்தல் ஜீன் லீத்தல் ஜீன்னா கொல்லி மரபணுக்கள்னு அப்படின்னா என்ன பாப்பமா இது பாருங்க வாட் இஸ் லீத்தல் ஜீன் அப்படின்னா ஒரு டெஃபினேஷன் தர லீத்தல்னாவே கொலுறது பாருங்க has ஹேஸ் த பொட்டன்ஷியல் டு to டு டெத் ஆஃப் is இஸ் கால்டு லீத்தல் அதில் அழகா சொல்றாங்க பாருங்க திரும்ப பாருங்கள் அண்ட் அல்லீல் விச் ஹேஸ் த potential பொட்டன்ஷியல் திறனை எது டு கேஷ் டெத் ஆஃப் அன் ஆர்கனை அந்த ஆர்கனைஸை கொள்வதற்குண்டான திறனை பெற்றிருந்தா அதை நம்ம லீத்தல் அள்ளீல்னு சொல்கிறோம் இது முத முதல்ல நைன்டீன் நாட் செவனில் இ பார் அப்படின்றவர் தான் முத முதல்ல இதை கண்டுபிடிச்சார் எதில் ஸ்னாப்ட்ராகன் ஆன்டி ரைனம் அப்படின்னு ஒரு ஸ்பீசஸ் இருக்குல்ல அதில் ஸ்னாப் ட்ராகனில் அவர் கண்டுபிடிச்சார் இதுக்கு இது ஆக்சுவலாக இட் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ரெசிஸ்டிவ் லெத்தாலிட்டி அதாவது லித்தாலிட்டி அப்படின்னா லித்தல் ஜீனுக்கு இது ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக இதை நம்ம கருதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நல்லா பாருங்கள் இது ஒரு ஒடுங்கு கொல்லி மரபணுவிற்கு எடுத்துக்காட்டு அவ்வளோதான் இப்போ இந்த ஆன்டீரம்னு சொன்னோம்ல அதில் த்ரீ டைப்ஸ் நம்ம அவங்க கொடுத்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அவங்க சொல்கிறாங்க ஒன்று பாருங்கள் க்ரீன் பிளான் வித் குளோரோஃபில் இதில் பாருங்கள் கிரீன் பிளான்னு கேபிட்டல் லெட்டரில் சி சி கொடுத்துருப்பாங்க க்ரீன் பிளான்ட்டில் லெட்டர் என்னது சிசி அதாவது கேப்பிட்டல் சி அடுத்தது செகண்ட் ஒன் எல்லோயிஸ் க்ரீன் பிளான் வித் கரோட்டினாய்டு ஆர் டு வாஸ் த பேல் கிரீன் அது ஆக்சுவலாக எல்லோயிஸ் க்ரீன் பிளான்ட் இருக்குது கரோட்டினாய்டில் இருக்கிறதுனால அதனால் அதுக்கு ஆக்சுவலாக என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா பேல் க்ரீன் சொல்லணும் அப்படி தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம் வெளிரிய பச்சை நிறம் கொண்டது அது காரணம் என்ன அதில் கரோட்டினாய்டு இருக்கிறதுனால பசுந்தாவரங்கள் கரோட்டினாய்டு கொண்டு இருக்கிறதுனால அதனால் நம்ம வெளிரிய பச்சைன்னு சொல்லுவோம் அதில் அப்படி இல்லைன்னா தங்க நிறம் கோல்டன் இல்லைன்னா ஆரியா பிளான்ட் சொல்லுவாங்க ஆரியா பிளான்ட் அப்படின்னு சொல்கிறது அந்த தங்க நிறம் பெற்ற பிளான்ட் ஆரிய நிறம் பெற்ற ஆரியா பிளான்ட்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் ஸோ ரெண்டு ஸோ ஒன்று பாருங்கள் இதில் என்ன கேரக்டர் இருக்குது ரெண்டும் கலந்த கல கேபிட்டல் சி ஸ்மால் சி இருக்குது மூணாவதா ஒயிட் பிளான்ட் வித்தவுட் எனி குளோரோஃபில் அப்போ குளோரோஃபில் இருந்தால் கேபிட்டல்சி சி குளோரோஃபிலே இல்லைன்னா ஸ்மால் சி ஸ்மால் சி ரெண்டும் கலந்து இருந்தால் சி ஸ்மால் சி அவ்வளோதான் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கணும் நம்ம இதில் அழகான விஷயம் பாருங்க த ஆரிய பிளான் த ஜீனோடைப் ஆஃப் ஹோமோசைக்கஸ் க்ரீன் பிளான் இஸ் கேப்டல் சி கேப்டல் சி இந்த ஜீனோ ஆஃப் ஹோமோசைக்கஸ் ஒயிட் பிளான் ஸ்மால் சி ஸ்மால் சி இப்போ முன்னாடி சொன்னாலே அதேதான் தான் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா த ஆரிய பிளான் ஹாவ் ஏ ஜீனோடைப் டைப் கேப்டல் சி ஸ்மால் சி பிகாஸ் தேர் ஹெட்ரோசைக்கஸ் ஆஃப் க்ரீன் அண்ட் ஒயிட் பிளான் வேன் டூச் ஆரியா பிளான் ஆர் கிராஸ் எஃப்என் ப்ராஜனி ஹாஸ் ஐடென்டிக்கல் பீனோடைப்பு அண்ட் ஜினோடைப்பு ரேஷியோ ஒன் இஸ் டூ ஈஸ்ட் ஒன் அது எப்படி இருக்குன்னா ஒன் அப்படின்றது ஒரு க்ரீனும் அதாவது டூ அப்படின்றது ஆர்யாவும் அதுக்கப்புறம் என்னது ஒன் வந்து ஒயிட்டும் உங்களுக்கு தெரியும் ஒன் அப்படின்னா க்ரீன் ஏற்கனவே சொல்லி சொல்லியிருப்போம் கேபிட்டல்சி கேபிட்டல்சி ஆரியா பிளான்னா கேபிட்டல்சி ஸ்மால் சி ஒயிட் பிளான்னா ஸ்மால் சி இந்த மெத்தடில் தான் இருக்குது அதாவது ஆரிய தாவரங்களில் மறுபணுவாக்கம் கேப்டல் சி ஸ்மால் சி ஆரும் இப்போ பச்சை மற்றும் வெள்ளை நிறம் கொண்ட தாவரங்களாக உள்ளது இப்போ நல்லா பாருங்கள் இரு ஆரிய தாவரங்களில் உண்டாக்கும் இரண்டாம் மகூ சந்ததிகளில் புறத்தோற்ற வகையம் மற்றும் மரபணுவாக்க விகிதமாக இங்கே ஒன் இஸ் டூ ஈஸ்ட் ஒன் இருக்குது ஒன் இஸ் டூ இஸ்ட் ஒன்னுன்னு முன்னாடி தமிழில் சொன்ன மாதிரி என்னது ஒரு பச்சை ஒரு ஆரியா இன்னொன்று என்னது ஒரு வெள்ளை ஆனால் வெள்ளை தாவரங்கள் இருக்குல்ல அதாவது ஆனால் சின்ஸ் ஒயில் பிளான் லே குளோரோஃபில் பிக்மெண்ட் அதில் என்ன இல்லை குளோரோஃபில் பிக்மெண்ட் இல்லை தே வில் நாட் சர்வ் அப்படி குளோரோஃபில் இல்லாததுனால அந்த பிளான்ட்டு உயிர் வாழ்வது கடினம் ஆகியலை ஸோ த எஃப் டூ ரேஷியோ அப்படி இருக்கிறதுனால அது லீத்தல் ஜீன் நம்ம சொல்கிறோம் அதனால் இந்த எஃப் டூ ஜென்ரேஷன் த எஃப் டூ ரேஷியோ இஸ் மாடிஃபைடு இன்டூ இப்போ நம்ம சொல்லலாம் ஒன் இஸ் டூ இஸ் ஒன்று தான் சொன்னேன் இங்கே பாருங்கள் அப்படி மாடிஃபை ஆகி ஒன் இஸ் டூ ஏன்னு கேட்டால் அங்கே என்ன இல்லை அந்த ஒயிட் கிடையாது அதனால் ஒன் இஸ் டூ மட்டும்தான் ஒன்று க்ரீன் இன்னொன்று என்ன இது பேல் பேல் க்ரீன் அவ்வளோதான் ஸோ ஒன் இஸ் டூ மட்டும்தான் இ திஸ் கேஸ் த தோமோசைக்கஸ் இஸ் லீத்தல் தட்ஸ் ஆல் ஸோ இதை தான் இங்கே நமக்கு அழகாக கொடுத்துருக்காங்க எஃப் ஒன் ஹெட்ரோசைக்கஸ் ஆன்டிரைனம் அதே மாதிரி ஆரியா பிளான்ட் ரெண்டு ஆரியா பிளான் நம்ம கிராஸ் பண்ணுறோம் அதில் எஃப்டூ ஜென்ரேஷனில் பாருங்கள் கிரீன் ஆரியா மட்டும் தான் ஒயிட் லீத்தல் ஆயிடுச்சு ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம லீத்தல் ஜீன் இல்லைன்னா கொல்லி மரபணுக்கள்னு சொல்லுவோம் ஓகேவா அடுத்ததான் நம்ம ப்ளியோட அப்படின்னு ஒரு தலைப்பு அடுத்த என்ன தலைப்பு பாருங்க ப்ளியோட்ராபி அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது என்ன சார் வாட் இஸ் ப்ளியோட்ராபி கேரக்டர் இப்போ நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும்ல என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே ஒரு பிளான் எப்பயுமே ஒரு பிளானில் கேரக்டர்ஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பண்பு ஒரு ஜீன் ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிதான் நம்ம பார்த்துருப்போம் இப்போ இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு பண்பு இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா ஏ சிங்கிள் ஜீன் அஃப்ட் மல்டிபிள் ட்ரைட் சிங்கிள் ஜீன் அஃபெக்ட் மல்டிபிள் ட்ரைட் இது தான் அவங்க சொல்கிறாங்க ப்ளியோட்ரோப்பின்னு என்னெல்லாம் பாருங்களா வாட் இஸ் பிளியோட்ரோபி தமிழ்ல இதுக்கு ஆக்சுவலாக என்ன சொல்வாங்க அப்படின்னா பல் பண்பு கூறு தன்மை என்ன தமிழை விட இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கு பிளியோடி வாட் இஸ் ப்ளியோட்ரோபி அழகான விஷயம் இன் பிளியோட்ரோபி த சிங்கிள் ஜீன் அஃபெக்ட் மல்டிபிள் ட்ரைட் அண்ட் ஆல்டர்டிவ் ஃபினைட் அஃபானிசம் அழகாக சொல்கிறாங்க ஒரு மரபனு பல பண்புகளை ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்துது அப்படி கட்டுப்படுத்துறது மூலமா புறத்தோற்ற பண்புகளை தீர்மானிக்கிறது இதை தான் நம்ம பிளியோட சொல்றோம் ரொம்ப சிம்பிள் நல்லா பாருங்க திரும்ப ஒரு தடவை இன் த சிங்கிள் ஜீன் அஃபெக்ட் த மல்டிபிள் ஆர்கானிசம் த pleiotropic ஜீன் இன்ஃப்ளன்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் கேரக்டர் சைமில்டேனிஸ்லி அண்ட் சச் ஜீன்ஸ் இஸ் கால்டு ப்ளியோட்ராபிக் ஜீன் அப்படி அதில் நம்பர் ஆஃப் ட்ரைட் இருக்கில்ல அதை கண்ட்ரோல் பண்ணுறதுனால பல ப்ளியோட்ராபிக் ஜீன் சொல்லுவோம் இந்த மெண்டல் நோட்டீஸ்டு pleiotropy while performing ப்ரீடிங் experiment வித் பீஸ் உங்களுக்கு தெரியும் பைசம் சட்டமத்தில் மெண்டல் வந்து கிரிக்கெட் ஜோகன் மெண்டல் தன்னுடைய நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் அதில் தான் முத முதல்ல இந்த பிளியோட்ராபி கண்டுபிடிக்கிறார் அதுவும் தன்னுடைய எக்ஸ்பெரிமெண்டில் அந்த பைசம் சட்டமம் பிளான்ல பண்ண எக்ஸ்பிரிமெண்ட்டில் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பீ பிளான்ட் இருக்குதுல்ல அதாவது பைசன் சட்டைமெண்ட் பிளான் அதில் வித் பர்ஃபில் ஃப்ளவர் ஒன்று அழகாக கேரக்டர் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்குது பர்ஃபில் ஃப்ளவர் ஃப்ளவர் கேரக்டர் அது ப்ரவுன் சீட் சீட் கேரக்டரு அண்டு டார்க் ஸ்பாட் ஆன் ஆக்சில் ஆன் லீவ்ஸ் பாருங்கள் நல்ல டார்க் ஸ்பாட்டு எங்கே அந்த லீஃப் ஆக்சில் இருக்குது ஸோ மூணு பண்பு எடுத்துக்கிட்டேன் பீ பிளான்ட்டில் பர்ஃபில் ஃப்ளவராக இருக்கக்கூடியது ப்ரவுன் சீடு டார்க் ஸ்பாட் ஆன் ஆக்சில்

ஒட் ஃப்ளவர் லைட் கலர் சீடு அண்ட் நோ ஸ்பாட் அண்ட் ஆக்செல் ஆஃப் த லீவ்ஸ் த த்ரீ ட்ரைட் ஃபார் ஃபிளவர் கலர் சீ கலர் அண்ட் லீப் ஆக்செல் ஸ்பாட் ஆல் வேர் இன டுகெதர் ஆஸ் ஏ சிங்கிள் யூனிட் அழகாக புரிஞ்சிக்கணும் இந்த மூணு கேரக்டருமே ட்ரைட்டுமே சிங்கிள் யூனிட் ஒரே ஒரு ஜீன் கட்டுப்படுத்துகிறது this திஸ் to do டூ த பேட்டன் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் வேர் த்ரீ ட்ரைட் வேர் கண்ட்ரோல் பை த சிங்கிள் ஜீன் வித் dominant அண்ட் recessive alleles இது ரெண்டும் கலந்து என்ன டோமினன் ரிசிஷு ரெண்டும் என்ன என்ன உங்களுக்கு அது அடுத்த பரம்ப அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது இதுதான் அதில் அழகான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒரு ஒரு மரபணுவில் ஓங்கு மற்றும் ஒடுங்கு அல்லீல்கள் மூலம் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தப்பட்டு பாரம்பரியமாகறத அவர் என்ன பண்ணார் யார் கிரிக்கெட் ஜோகன் மெண்டல் அவர் பார்த்தார் எக்ஸாம்பிள் அவர் சொல்லணுன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சிங்கிள் செல் அனீமியா அதாவது கதிர் அறிவால் சோகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை தான் அவர் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காரு இதோடு நம்ம இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் முடிஞ்சது அதாவது நம்ம ஏற்கனவே இருக்கோம் இந்த கிளாசிக்கல் ஜெனடிக்ஸில் இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷனில் ஃபஸ்ட் கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஒரு வீடியோ போட்டு போட்டாச்சு போன வீடியோவில் இப்போது கூடாமினன்ஸ் மல்டிபிள் அல்லீல்ஸ் ஃபுளியோட்ரோபி பார்த்தாச்சு அடுத்ததாக நம்ம இண்டர்ஜெனிக் ஜீன் இன்டராக்ஷன் பார்க்க போகிறோம் தேங்க்யூ